ஏய் சொட்டா, காலையில எந்திரிச்சு என் மூஞ்சியவே பாத்துட்டு உக்காந்துருக்க. காலைல மணி 8 ஆச்சு. பொண்டாடி தூங்குறால, எந்திரிச்சு போய் டிஃபன் பண்ணுவோம், காஃபி போட்டு வந்து எழுப்புவோம். உனக்கு அக்கறை இருக்காயா சொட்டா? எந்திரா போய் சமையடா. இப்படி நம்மளவே டார்ச்சர் பண்றா. நம்ம ஃப்ரெண்டு சொன்ன பிளாக்மெயில விட பண்ணிட வேண்டியதான். ஏடி மாலா, உனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுமாடி, இது புருஷனை மதிக்கிறவங்களுக்கு தான் மாசம் மாசம் 1000 ரூபான்னு திட்டம் அறிவிச்சிருக்காங்களாம். டி முதலுக்கே மோசம் ஆயிடுச்சே. நடிடி நடி மாலா, இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்களா? என்ன பண்றது, மாசம் மாசம் 1000 ரூபா நம்மளுக்கு வந்தாதான் நமக்கு பியூட்டி பார்லரில் போய் மேக்கப் பண்றதுக்கும் ஹேர் கட்டிங் பண்றதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். இல்லாட்டி இந்த சொட்டை கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோமே, இது இப்படி முதலுக்கே மோசம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம அந்த சொட்டையை நம்ம வந்து மயக்கிறதுன்னு தெரியலையே, எப்படி நடிக்கிறதுன்னு தெரியலையே. சரி நடிப்போம், பணம் வேணும்னா நம்ம பணம் கூட வாயை திறக்கும், இந்த சொட்டையை வாயை திறக்க வைக்க முடியாதா? சரி சரி வாடி மாலா, போய் நடிப்போம். மைண்ட் வாய்ஸ் எதுவும் ஒன்று கேட்டிருக்க பார்த்துல. மாமா மாமா நில்லுங்க, மாமா நில்லுங்க. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது போல, யாரு மாமான்னு கூப்பிடறான்னு தெரியல. மாமா மாமா நம்ம வீட்டுக்குள்ளேயே சத்தம் கேக்குது. அப்படி யாரும் நம்ம வீட்டுல யாரு கூப்பிட மாட்டாங்க. யார் இது சத்தமா கேக்குது? மாமா, இது என்ன கனவா இல்ல நினைவா? இது மாலாவா இல்ல அவ ரூபத்துல வந்திருக்க பேயா? மாமா, நீங்க சமைக்க வேணாம், எதுக்கு கிச்சனுக்குலாம் வந்துட்டு இருக்கீங்க? நீங்க போங்க மாமா, உங்களுக்கு என்னென்ன வேணும் லிஸ்ட் கொடுங்க, நான் எல்லாம் உங்களுக்கு பண்ணி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு போன் வீட்டா பண்ணி காலையில காஃபி எல்லாம் குடிக்க கூடாது. இனிமே நீங்க போன் வீட
சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்கறேன். நீங்க இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. சரிடா, உனக்கு கிடைச்சது வாய்ப்பு வேணும்ன்றதெல்லாம் அடுக்கு இவ்வளோ நாளாக நம்ம தானே கஷ்டப்பட்டோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துவோம் என்ன? உண்மையிலேயே இந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு நம்மளா அடிச்சு விட்டோம். இது உண்மை இல்லைன்னு தெரியும் போது என்ன மண்டை உடைய உடைய அடிப்பா? அடிச்சுட்டு போறா, இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். என்னன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஏடி குட்டச்சி, நீ ஒரு நிமிஷத்துல பண்ணி கொண்டு வந்துவியா? ஒரு நிமிஷத்துல ஒரு ஊருக்கா கூட போட முடியாதுன்னு நீ தான் பாய் பேசிக்கிற பாய். ஒன்னும் பணம் வேணா போடி. ஏய், என்னடி பண்ற? என்ன பண்ற? இல்லங்க, காலையிலேயே கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவருக்கு ஆயுஸ் கூட வாங்க. அந்த நல்லெண்ணத்துல தாங்க நான் இந்த மாதிரி பண்றேன். ஏண்டி உனக்கு அவ்வளவு நல்லெண்ணமா? நம்பவே மாட்டேன்டி. நைட்டு பூரா எனக்கு காலமுக்கு காலமிக்கு விட்றா எந்திரான்னு சொல்லுவேன், இப்போ காலில் விழுந்து ஆயுசு கூடுமா? இதை நான் நம்ப. சரி சரி, காலை பிடி பிடி, கொஞ்சம் நல்லா சுகமாக தான் இருக்கு. என்னங்க ப்ளீஸுங்க, நானே சமைக்கிறேங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் நல்லா பண்ணுவேங்க. யூடியூப்பில் எல்லா டிசைன் பார்த்து உங்களுக்கு சூப்பர் சூப்பராக செஞ்சு கொடுக்குறீங்க. ப்ளீஸுங்க, எனக்கு நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு மட்டும் உத்தரவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்துல இல்லைங்க, ஒரு மணி நேரத்துல பத்து உங்களுக்கு பிடிச்ச விதமான விதவிதமான டிஷ் எல்லாம் பண்ணி கொண்டு வரேங்க. ப்ளீஸுங்க, சரின்னு சொல்லுங்க. டேய் சொட்டா சொல்றா, குறுக்கு வலிக்குதுடா, எவ்வளோ நல்ல உன் காலை பிடிக்கிறது. 1000 ரூபாய்க்காண்டி நான் இவ்வளோ கஷ்டப்படணும், இப்படி ஒரு அறிவு பறிச்சிட்டாங்களே கடவுளே. ஏமா சொல்றா சொட்டா, குறுக்கு வலிக்குதுடா. சரி எந்திரிடி, ஏதோ பண்ணி தொலை. சாப்பாடு மட்டும் சரியில்லாட்டி உன் மூஞ்சில தான் தூக்கி எறிவேன், பார்த்துக்கோ. முட்டை செஞ்சு எடுத்துட்டு வா, அதோட 3 வகை சட்னி, 1 சாம்பார், அப்புறம் சப்பாத்திக்கு பூரி கிழங்கு, அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு பால், அப்புறம் வந்து சூப்பரான ஒரு கலக்கி ஆம்லேட் ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வந்துரு. ஏண்டா இது உன் வயிறா இல்லை வண்ணான் தாழையா இப்படி தின்ற? சொட்டை உன் மண்டை வெடிக்க போகுதுடா. என்னடி இப்படி நின்றுட்டு இருக்கா? சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா? இல்லைங்க, எப்படி எப்படி பிளான் பண்ணி ஒரு செகண்ட் உங்களுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போங்க. வேமா கொண்டு வரோம்க்கு. ஐயோ, இதெல்லாம் எப்படி செய்ய போறோன்னே தெரியலையே.
சரி தளர்ந்து போகக்கூடாதுடி. நம்ம பத்திரகாளியக்கா வீட்லேயும் அப்புறம் நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயெல்லாம் ஒரு ஒரு டிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்க டெய்லி பண்ணுவாங்கள. வாங்கிட்டு வந்துட்டு நம்ம மிச்சத்தை செஞ்சு இந்த சொட்டைக்கு கொடுத்து கொஞ்சம் சமாளிப்போம். என்ன கொடுக்க தான் மாட்டாங்க, போய் கேட்குற மாதிரி கேட்போம். ஏன்னா நம்மளாம் இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன செய்ய, இந்த 1000 ரூபாய்க்கேண்டி இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்களை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கற சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தோழி எல்லாருமே வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பயுமே இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.